சமத்துவம் குறித்து கேள்வி எழுப்பியதால் பிரபலமடைந்த நரிக்குறவ பெண் அஸ்வினி திடீரென கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். பலரும் நேரில் சென்று பார்க்கும் அளவுக்கு பிரபலமான அஸ்வினி யாரை எப்போது எங்கு கொல்ல முயன்றார் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். பொது விருந்து ஒன்றில் அஸ்வினி உள்ளிட்ட நரிக்குறவ மக்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. இது குறித்து சமூக வலைதளம் ஒன்றில் பேசிய பெண்தான் அஸ்வினி. அதில் எல்லாரும் ஒன்னுன்றாங்க, ஆனா எங்களை சாப்பிடுறதுக்கு உள்ள விடமாட்டாங்க என்று உரிமை குரல் எழுப்பிய அஸ்வினி தற்போது நினைவிற்கு வந்திருப்பார். அதனைத் தொடர்ந்து அமைச்சரின் அருகில் அமர வைத்து சாப்பாடு பரிமாறப்பட்டது. இதனால் அடுத்தடுத்து பிரபலமடைந்த அஸ்வினியின் வீட்டிற்கு முதலமைச்சர் நேரில் சென்றார். சமூக நீதி சமத்துவத்திற்கு குரல் கொடுக்கிறார் என அஸ்வினிக்கு சமூக வலைதளங்களில் ஆதரவு பெருகியது. ஒரே நாளில் ஓகோவென புகழப்பட்டார். அவர் பேசியதை ஸ்மார்ட் போன் வைத்திருக்கும் அனைவரும் பார்த்தனர். இவ்வளவு உச்சிக்கு சென்ற அவர்தான் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். எடுத்தாக்கா நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி எல்லாம் எடுக்கிறேனா? எனக்கு தானே பொம்பளை பசங்கள அசிங்கம் சொல்லுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கள்ளுக்குன்றம் அடுத்த கொத்திமங்கலம் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர் சமூகத்தினரான விஜய் என்பவரின் மனைவி நதியாவிற்கும் அஸ்வினிக்கும் முன் விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கும் அஸ்வினிக்கும் வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் அது கைகலப்பாக மாறியுள்ளது. அப்போது அஸ்வினிதான் நதியாவை பேனா கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து நதியா அளித்த புகாரின் பேரில்தான் அஸ்வினி மீது மாமல்லபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அஸ்வினியை கொலை முயற்சி வழக்கில் கைதும் செய்துள்ளனர். அடுத்தடுத்து பிரபலமடைந்த அஸ்வினி மீது அப்போதே குற்றச்சாட்டுகள் வரத் தொடங்கிய நிலையில் தற்போது அவர் கொலை முயற்சி வழக்கில் கைதாகியுள்ளார். அஸ்வினியின் பிரபலம் புலிவாளை பிடித்த கதையாக துரத்தி வந்து சிறை வாசலில் நிறுத்தி உள்ளது அனைவரும் கவனிக்கத்தக்கது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் பத்மநாபனுடன் ராஜதேவேந்திரன்.